அப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு கள்ளச்சாராயம் அங்கே விற்கப்படுகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு தெரியாமல் விற்கப்படவில்லை. அதனால் தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரி சைலேந்திர பாபுவாக இருந்தாலும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். குறிப்பாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக பதவியை ராஜினாமா செய்வார். இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இத்தனை பேர் செத்ததுக்கு 55,000 வழக்குகள் போட்டிருக்கேன்னு ஐயா சைலேந்திர பாபு சொல்கிறாங்க. அஞ்சு மாதத்தில் இந்த 2023 இன்னைக்கு 5வது மாதம், 5 மாதத்துக்குள்ளே 55,000 வழக்குகள் போட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 1,500 பேர் இந்த 2 நாளாக பிடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. 2.5 லட்சம் லிட்டர் கள்ளச்சாராயம் பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. 2.5 லட்சம் கள்ளச்சாராயம்னா எவ்வளோ தெரியுமா? நம்ம சென்னை மாநகரில் தண்ணி டேங்கில் ஊற்றக்கூடியது 10,000 லிட்ரு, ஒரு லாரிக்கு 20,000 லிட்ரு, 12 லாரி கள்ளச்சாராயத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த கள்ளச்சாராய சாவு நடக்குது என்று சொன்னால் இவருடைய ஆட்சி சீர்குலைந்து விட்டது.